ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் எல்லாருக்குமே எப்படியாவது மிலிட்ரி வேலையில் ஏறணும் அப்படின்னு ஒரு கனவு நிச்சயமாக இருக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கு. ஸோ அதுக்காக நிறைய பேர் இப்போ கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மாதம் 5000, 10000, 20000 இந்த மாதிரி ஃபீஸ் கொடுத்து கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டு எப்படி ஓடுறது, ரன்னிங் போடுறது, செஸ்ட் வரைக்கும் இதை பற்றியெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோச்சிங் கிளாஸ் போக வசதி இல்லாத பசங்களுக்கு மனசில் ஒரு டவுட் இருக்குது. எப்படின்னா, கோச்சிங் கிளாஸ் போனால் தான் நம்மளால் ஈஸியாக இந்த வேலைக்கு போக முடியுமா, இல்லைனா போக முடியாதா அப்படின்னு. இந்த மாதிரி எண்ணம் உங்கள்கிட்ட இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மறந்துங்க. ஏன்னா கோச்சிங் கிளாஸுக்கு போய் தான் எல்லோரும் மிலிட்ரி வேலை ஏறுறதில்லை, போகாதவங்க நிறைய பேர் இந்த வேலையில் வந்துட்டு தான் இருக்காங்க. எப்படின்னா, இந்த வேலையில் அதாவது இந்த மிலிட்ரி வேலை ட்ரை பண்ணுற எல்லாருமே 18 to 25 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ இந்த 18 to 25 வயசு காமனாகவே ரொம்ப எனர்ஜிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வயசு. இந்த வயசில் நம்மளால் எதை வேணாலும் செய்ய உள்ள ஸ்டெமினா இருக்கும், வேலை செய்ய முடியும், ஓட முடியும், புஷப் அடிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் கோச்சிங் கிளாஸுக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கோச்சிங் கிளாஸ்னால் உங்களை காலையில் எழுப்பி கண்டிப்பாக ஓட வைப்பாங்க, நீங்கள் ஓடி தான் ஆகணும். வீட்டிலனா என்ன பண்ணுவோம், 2 நாள் ஓடுவோம், அதுக்கப்புறம் ஓடாமல் இருப்போம், இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நீங்கள் வீட்டில் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி ஓடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் ஸ்டெமினா அளவு, உங்களோட லெவலை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாலே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். 5 கிலோமீட்டர் 20 நிமிஷத்தில் ஓடி வரணும்னா நீங்கள் ஒரு நாள் ஓடி ட்ரை பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அதாவது என்னால் எப்படி ஓட முடியுமா முடியாதா அப்படின்னு. உங்களால் முடியலைன்னா நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதுக்கப்புறம் ஓடலைனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. செஸ்ட்டு அதே மாதிரி, செஸ்ட்டு அளந்து பாருங்கள், அதுக்கப்புறம் செஸ்ட்டு விரிக்கிறதும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது, இல்லைனா நீங்கள் அதுக்கான பயிற்சி உங்களால் வீட்டிலையே எடுக்க முடியும். ஸோ எப்போவுமே நம்மளால் கோச்சிங் கிளாஸ் போக முடியலை, இல்லைனா ரன்னிங் போக முடியலை அப்படின்னு மறுபடியும் கவலைப்படாதீங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப இதுக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்கள் தயாராக இருங்க, மனசில் தைரியமாக இருங்க. ஏன்னா 1000 பேர் ஓடும்போது கோச்சிங் கிளாஸில் போயிட்டு வந்தவங்க மட்டும் ஓடி அங்கே வர்றாங்கன்னு அர்த்தமே கிடையாது. மனசில் தைரியம் இருந்தால் நம்ம ஓட முடியும், நம்ம தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக ஓடி தான் ஆகும். கோச்சிங் கிளாஸ் போக முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, உங்களால் சாதிக்க முடியும், அதை நீங்கள் நம்ப வேண்டியது மட்டும்தான் முக்கியமான விஷயம்.